2024 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 313 எழுத்தாளர் விஜயபிரபாவின் சிறுகதை கழிவு முடிவுகள் பல்ஸ் பார்த்தபோது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 40வது துணைவேந்தராக பேராக்கோ சுகு பெருவுடையார் பல்கலைக்கழகத்திற்கு நியமனம். ஆளுநர் உத்தரவு. தகவல்கள் பேப்பர் கட்டிங்களில் காட்சி தந்தன, வாட்ஸ்அப்பில் பரவின. அன்பு தமிழனே வருக வருக என்று கருப்பு வெள்ளை கலரிலும் அறிவொழியை தந்த மாண்பமை மேதமை கவர்னருக்கு நன்றி என்பது தாமரை மலர் கலரிலும் புதுரத்தம் பாய்ச்சி எங்களுக்கு வாழ்வு தந்த கல்வி அமைச்சருக்கு நன்றி என்பது இரு வெவ்வேறு வண்ணங்களில் கருப்பும் சிவப்புமாயும் இருந்தன. 30 ஆய்வு கட்டுரைகள், 10 ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கியவர், 10 பன்னாட்டு கருத்தரங்குகளை நடத்தியவர், 30 ஆண்டு பல்கலைக்கழக அனுபவம் கொண்டவர், நிர்வாகத்தில் பல பதவிகளை வகுத்தவர் என்பதோடு அவரும் கவர்னரும் இருந்த படங்கள் 3 பக்கத்தில் செய்திகளாக இருந்தன. காலை 10 மணிக்கு இன்னமும் அரை மணி நேரம் இருந்தது. பதிவாளர் பரபரத்து கொண்டிருந்தார். ஐயா இப்போ வந்துருவார், அவர் நம்ம மாவட்ட மினிஸ்டர்கிட்ட ரொம்ப வருஷமாக பழையினவர். போங்கப்பா, நான் தானே பரிந்துரை கமிட்டி மெம்பர்ஸுக்கு பயணப்படியும் இருக்கைப்படியும் தந்தவன், எனக்கு தெரியாதா? ஃபோன்லேயே பேசி காரியத்தை பக்காவாக முடிச்சிருவார். பயங்கர கனெக்ஷன்ஸ், நாம தான் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லிக்கொண்டே எல்லோருக்கும் புதிய நியமனம் பற்றிய ஒரு சுற்றறிக்கையை தயார் செய்ய உத்தரவிட்டார். எல்லா ஹெட்களுக்கும் மறந்துடாமல், மொத்தம் 72 பேர் இருக்காங்க, காலையில் டைமுக்கு கரெக்டாக வெள்ள மாளிகைக்கு வரணும்னு சொல்லுங்க ஃபோனில் என்று சொல்லிவிட்டு துணைவேந்தர் ரூமுக்குள் சென்று நறுமணம் வீசுகிறதா என்று காற்றில் மோந்து பார்த்தார். எல்லாம் சரி, பழங்களை இடம் மாற்றி வைக்க சொன்னார். ஆப்பிளை இந்த பக்கம் ஏன் வச்சது சொல்லிவிட்டு அவரே பழங்களை மாற்றினார், வைத்தார். அலைபேசி அழைப்பு வந்தது. சப்தம் போடாதீர்கள் என்று யாருமே இல்லாத அறையில் மெல்லமாக சொல்லிவிட்டு, ஐயா எல்லாம் ரெடிங்க ஐயா, முதல்ல புலத்தலைவர்கள் ஐயா, அப்புறம் துறைத்தலைவர்கள் ஐயா, அப்புறமா மற்றவர்கள் ஐயா, அப்புறமா நிரந்தர பணி ஊழியர்கள் ஐயா, அப்புறமா மாணவர்கள் ஐயா, கடைசியாக தொகுப்பு ஊதிய ஊழியர்கள் ஐயா, எல்லாம் 1 மணிக்குள்ளே முடிஞ்சிருங்க ஐயா, எல்லாம் ரெடிங்க ஐயா மறுபடியும் சொன்னார். சொன்னபோது உடலும் தலையும் குனிந்திருந்தது. அவருடைய பதிலில் ஐயாத்தனம் தெரிந்தது. சரியாக ராகு காலம் முடிந்தபோது ஒரு கார் துணைவேந்தர் என்ற பெயருடன் அலுவலகம் உள்ளே நுழைந்தது. டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி சென்று காரின் கதவை திறந்துவிட்டு, ஐயா வாங்க என்றான். திறந்த கதவின் மிக அருகில் பவ்யமாக நின்று கொண்டு பதிவாளர் ஒரு சிவப்பு கலர் புக்கையை கையில் கொடுத்து, வாங்கய்யா, வணக்கம் ஐயா சொல்லிவிட்டு ஒரு ரோபோவுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல ஒவ்வொரு படியிலும், ஐயா படிங்க, ஐயா படிங்க சொல்லி சொல்லி அழைத்து சென்றார். பின்னால் ஒரு கூட்டமே சென்றது. அறைக்குள் நுழைந்ததுமே 2 கைகளால் கன்னத்தில் போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து அவருடைய நாற்காலியில் அமர்ந்தார். யாரையும் பக்கத்தில் விடவில்லை. டேபிளுக்கு முன்னின்று எல்லா புலத்தலைவர்களும் துறைத்தலைவர்களும் ஒரு அணியாக வந்து ஆப்பிள்களையும் மாலைகளையும் எலுமிச்சம் பழங்களையும் தந்து, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் தலைவா என்பதை போல சென்றார்கள். பெரும்பான்மையான தொகுப்பு பணியாளர்கள், கையில் கலர் பட்டையை அணிந்த ஒரு சில மாணவர்கள் வந்து வரவேற்பு வாழ்த்து தெரிவித்தார்கள். சரியாக 12:30 எல்லாம் முடிந்தது. ஏராளமான தொலைபேசி வாழ்த்துகள். அன்று மட்டும் நன்றி என்பதே அவர் வாழ்நாளிலேயே அதிகமாக உச்சரித்த நாளாக இருக்கும். கிளம்பு முன், என்னோட சப்பாத்தி நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன், சரி முதல் நாள் தானே, அங்கிருந்தவர்களிடம் பொதுவாக சொல்லிவிட்டு கிளம்பினார். நாள் 22/12/2024. அன்றைய நாள் முழுவதும் சப்பாத்தி நேரம் என்றால் என்ன என்பது பற்றி பேசிக்கொண்டார்கள். ஒரு சிலர் அது ஒரு குறியீடு, இன்னும் சிலர் ஒரு ரகசிய சொல், இன்னும் சிலர் அவர் மினிஸ்டர்கிட்ட வழக்கமா
பேசுகிற நேரத்தை ஸ்லேடையாக சொன்னார் என்றும் இல்லை, நம்ம எல்லாரையும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடுவேன்னு சொல்கிறாரு. ஸ்லேகித்தார்கள். சப்பாத்தி என்பது ஒரு வார பேச்சு பொருளாக இருந்தது. 2-3 மாதத்திற்குள் சப்பாத்தி நேரம் என்ன என்பதை கண்டுபிடித்து சொல்லி சிரித்தார்கள். பாருப்பா, இங்கே எல்லாருக்கும் சுகர் இருக்குது, ஆனால் அவருக்கு மட்டும் சுகருங்கிற மாதிரி ஓவர் சீன். கரெக்டாக 11 மணிக்கு சப்பாத்தியை விண்டுக்கிட்டு சாப்பிடுவார். யார் இருந்தாலும் கவலைப்பட மாட்டார். வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதான், பிஸ்கட் கூட ஆகாதான், வெறும் சப்பாத்தி மட்டும் தானா டாக்டர் சொல்லியிருக்காராம். அதுவும் அந்த சேரில் அப்படி உட்காந்துக்கிட்டு, உனக்கு வேணும்னா ஒரு மரியாதைக்கு கூட எதிரில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்காம அவர் வாட்டுக்கு தின்னுட்டுருப்பார். நல்லா கேட்டுக்குங்க, புரிஞ்சுக்குங்க சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார்கள். அவருக்கு சப்பாத்தி புலவர் பட்ட பெயரும் வழங்கப்பட்டது. இந்த பெயர் நண்பர்களுக்குள் கிசுகிசுத்து மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்தது. நேரம் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெளி கேட்டில் நிற்க ஆரம்பித்தார். எல்லோரும் நேரம் தவறாமல் வர வேண்டும். வருகை பதிவேட்டை 10:30 தன் பார்வைக்கு தன் டேபிளில் வைக்க உத்தரவிட்டார். ஒழுங்கு ஒழுக்கம் அவருடைய தாரக மந்திரம். மற்றவர்களுக்கானது அவருக்கல்ல என்பதையும் கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு கூட்டத்திற்கும் அவர் மட்டும் நேரத்திற்கு வரமாட்டார். பல்கலைக்கழகம் நடத்தும் எல்லா கூட்டங்களிலும் அவர் மிக நீண்ட நேரம் பேசுவார் என்பதையும் கவனித்து கொண்டார்கள். கூட்டம் கூட்டுவது அந்தந்த துறை தலைவரின் கடமை. மாணவர்களின் படிக்கும் நேரம் ஐயா, கொஞ்சம் நேரம் கழித்து அனுப்புறங்கய்யா என்று தத்துவ பேராசிரியருக்கு அடிப்பணிவு பாடம் எழுக்கப்பட்டது. அவர் எல்லா தலைப்புகளிலும் எந்த நேரமும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவார். சமூகவியல் கருத்தரங்கமா, அவருடைய உயர்ந்த சமூக பார்வை இருக்கும். உளவியல் கருத்தரங்கமா, உங்கள் மனதை புட்டு புட்டு வைப்பார். இயற்பியல் கருத்தரங்கமா, அவருக்கு தெரியாத குவாண்டம் ஃபிசிக்ஸா, எல்லாம் கூகுள் அப்பாவின் உதவிகள். சரியா தவறா கிடையாது, சும்மா அடித்து விளையாடுவார். கேப்பே கிடைக்காது, சொருகு சொருகு என்று சொருகுவார். சான்ஸே இல்லை. சூப்பர் டாபிக் சார், யாரும் இதுவரைக்கும் இந்த டாப்பிக்கை தொட்டதில்லை. நாம் சாப்பிட்ற கலக்கி மாதிரி கலக்கிட்டீங்க சார் சொன்ன உளவியல் துறை உதவி பேராசிரியரை துறைத்தலைவராக அமர்த்தி அழகு பார்த்தார். பாவம் உளவியல் பேராசிரியர், தன்னிடம் PhD படித்த மாணவன் கீழ் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம். இதாவது பரவாயில்லை, சிறப்பு சொற்பொழிவாளர்களுக்கு சொல்பமாக 5 நிமிடம் மட்டும் கிடைக்கும். சரக்கு இருந்தால் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கும் பேசலாம். அதற்கு நானே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். துணைவேந்தர் பேசி இதை கேட்ட பிறகு பெரும்பான்மையான பேராசிரியர்கள், அவர் பேசி முடிக்கட்டும், நாங்கள் அப்புறமா வர்றோம், கேலி நிராகரிப்பு செய்யும் அளவுக்கு புகழ் பெற்றார். இதனால் அவருக்கு சரக்கு மன்னன் என்ற பட்டப்பெயரும் தந்தார்கள். அவருடைய பேச்சுக்கு மன்னர் சரக்கு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, பட்டாசு கிளப்புவேன், பயப்பட மாட்டேன், ஓடி ஒழிய மாட்டேன், தலை வணங்க மாட்டேன். அவருடைய பேச்சால் அவருக்கு பட்டாசு பாபா பெயரும் ஒரு வருடத்திற்குள் தேடி வந்தது. இதெல்லாம் அந்த ஒரு துறையின் கருத்தரங்கம் நடக்கும் வரைக்கும். அந்த துறை சிலப்பதிகார துறை. அதன் தலைவர் பேரா ஊசுகு, ஒடிந்த உடல், தாடி, கலைந்த தேய்க்காத சட்டை, பாரகன் செப்பல், ஒரு தெத்துப்பல் சிரிப்பு. அவரை பற்றி கேட்டால் கன் ஃபைட்டர், சோசு சொல்லால் அடிக்கும் சுந்தரன், போராளி, தப்புகளை தட்டி கேட்பதற்கு தயங்க மாட்டார், சொல்லி மாழ்வார்கள். அகக்கண் பற்றி ஊசுகுவின் ஒரு நாள் தேசிய கருத்தரங்கில் மாண்பமை துணைவேந்தர் அலுவல் பழு காரணமாக வருகை தருவதற்கு 3 மணி நேரம் தாமதமானதால் சிறப்பு சொற்பொழிவாளர் பேசிவிட்டதால் ஒரு பேராசிரியர் தனது கட்டுரையை வாசித்து கொண்டிருந்த போது ஃபோன் காலுக்கு மேல் ஃபோன் செய்த பின் வந்த துணைவேந்தர் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தார். துறைத்தலைவர் அழைத்தும் மேலே செல்லவில்லை. புலத்தலைவர் கெஞ்சி கெஞ்சினார். அவர் இல்லாமலே துவக்க விழா அரங்கேறியது மட்டுமல்ல, உணவு இடைவெளியும் வந்தது.
அவர் செம காண்டில் இருக்கிறார் என்பதை பிடிகொடுக்காமல் பேசுகிறார், இருக்கிறார், செய்கிறார், உட்கார்கிறார் என்பதன் மூலமாக எல்லோருக்கும் புரிந்தது. வந்தவர்களை ஒரு பார்வையால் அளந்தார். மொத்தம் அழைக்கப்பட்ட 20 பேர்களில் 10 பேர் இருந்தனர். ஒரு 10 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். பதிவாளரை கையால் அழைத்தார். எல்லாம் உள்ளூர்காரங்க மாதிரி தெரிகிறாங்க, கோபத்தில் கேட்டார். இல்லைங்க ஐயா, எல்லாம் வெளி மாநிலங்க ஐயா. கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து வந்திருக்காங்க ஐயா. நடத்தணும். இதை கேட்டவுடன், நான் என்ன ஆம்னி வேன் வச்சு பிஸ்னஸ்ஸாக பண்ணுறேன், ஆந்திரா கர்நாடகான்னு கூவுறதுக்கு போயா, வேலையை பாரு. ஆமாம், எவ்வளவு பணம் கேட்டால், நம்ம எவ்வளவு தந்தோம், ஒப்புதல் எவ்வளவுக்கு கொடுத்தோம், மெல்ல கேள்விகளால் வரப்போவதை காட்டினார். ஐயா, அவர் கேட்டது 120,000 ஐயா. நாம் வெறும் 12,000 மட்டும் கொடுக்குறோம். 12,000 ரூபாயில் ஒரு தேசிய கருத்தரங்கம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். இவர் கூப்பிட்ட அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஐயா. சொந்த செலவுங்க ஐயா. யூஜிசி செமினார் பணத்தை எல்லா தொகுப்பு ஊழியர்கள் சம்பளமாக மாற்றிட்டோம். நீங்கள் தான் அனுமதி தந்தீங்க. எதுக்கு 12,000? அதை 10,000 மாற்றுங்க. எல்லாரும் 12,000 தானே பண்ணாங்க. இவங்க மட்டும் நான் வர்றதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மரியாதை இல்லைன்னா பரவாயில்லை. எப்போஸ்ட்டுக்கு மரியாதை தரணும்யா? மரியாதைன்னா என்னன்னு உளவியல் துறை பார்த்து கேளுங்க. சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார். அவருடன் அவரின் துண்டை ஏந்தி கொண்டு அவருடைய பிஏ ஓடி காரில் ஏறினார். காரின் கதவுக்கு பக்கத்தில் வந்து கார் ஜன்னலின் கண்ணாடி பாதி திறந்த நிலையில் வெளியில், ஐயா, இன்னமும் பணம் கூட கைக்கு தரவில்லை. அவர் சொந்த காசிலே தான் பண்ணுறாரு. நாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் 100 பேராவது மத்தியானம் சாப்பிட வருவாங்க. சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, கட்டுப்படுத்த முடியாது ஐயா. கோபிச்சுக்காதீங்க ஐயா. ஏரோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஐயா. என்னையா ரொம்ப பேசுகிற, நான் வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாதா? ஐயா கோவிக்காதீங்க, இப்போ மத்தியானம் 1 மணிங்க ஐயா. அதுக்கு ஐயா 1 நாள் செமினாருங்க. ஐயா ரொம்ப நேரம் காத்திருந்தார், உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணார், வந்தும் பார்த்தாரு. நீங்கள் தான் அனுமதி கொடுக்கலை. எனக்கு வேறு வேலை இல்லையா? என் பேரை ரொம்ப சின்னதாக போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுங்க. துணைவேந்தரின் நெற்றி கண் திறந்தது. அந்த கருத்தரங்கம் பற்றிய ஒரு கோப்பும் 4 மாதமாக நகரவில்லை. 100 முறை நடந்தும் வந்த பேராசிரியர்களுக்கு பயணப்படியும் வரவில்லை, தரவில்லை. சலித்து போனார்கள் நடந்தவர்களும் வந்தவர்களும். ஒரு 5 மாதம் கழித்து ஒரு நாள் துணைவேந்தரிடம், தகவல் தெரியும் சட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் அரசு பணத்தில் குடிக்கிறார், அது பற்றிய செலவு ஆணைகளை தருமாறு ஒரு தாக்கு இது கோரியது. பதிவாளர் மெல்ல சிரித்துவிட்டு, ஐயா உங்களைத்தான், நீங்கள் அன்றைக்கி ஹெட்ஸ் மீட்டிங்கில் தண்ணீர் கூட என் வீட்டிலிருந்து தான் கொண்டு வரேன்னு சொன்னீங்க இல்லையா? நான் ரொம்ப நேர்மையானவன், என்னுடைய குருவே ஊவேசான்னு சொல்லி அவரும் நீங்களும் பழகினது பற்றி பேசினீங்க இல்லையா? அதுக்கு தான் அந்த மாதிரி அப்படி போட்டிருக்கான் என்றார். அவனை கூப்பிடுங்கள் என்றார் ஒருமையில். வணக்கம் ஐயா. உட்காரச் சொல்லாமல், என்ன கண்டபடி தகவல் கேட்டிருக்கீங்க? தூக்கிடுவேன், கவனம். நான் யார் தெரியுமா? கத்தினார். கையும் காலும் ஆடியது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹெட்ஸ் மீட்டிங்லே ஊவேசா உங்களோட குருவுன்னு சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவரோட நாங்கள் பேசி பழகினோம். என் தோள் மீது கை வைத்து பேசுவார் என்றெல்லாம் சொல்லியது. துணைவேந்தருக்கு பண்பல்ல, அழகல்ல, உண்மையை மட்டுமே பேச வேண்டும். சிவனே இருந்தாலும் நாங்கள் எதிர்கேள்வி கேட்போம். தப்பு தப்பு தான் என்றவனிடம், என்னோட வயசு என்ன? சுய விவர தகவல் படி 61 வயசு. என்ன மரியாதை இல்லையா? சரிங்க ஐயா, 61 வயசுன்னா நீங்கள் பிறந்தது 1963 ஊவேசாய் இறந்த ஆண்டு
1942. எப்படிங்க ஐயா, விளம்பர பேச்சு உரிமை பற்றி கேட்டிருக்கிறாயா? அட, அதை பற்றி உனக்கு என்னவென்று தெரியுமா? சட்டத்தில் துணைவேந்தருக்கு இடைமறித்தபடி உண்மை உரிமை இருக்குது, ஆனால் துறைத்தலைவர்கள் மீட்டிங்கில் இல்லை, உண்மையை மட்டும் பேசணும். காரம் மசாலா அலங்காரம் எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு ஆ புத்திமதி சொல்கிற, ரொம்ப ஆடாத, நான் ரொம்ப மோசமானவன். ஆமாம், உன் பேரை சொல்லு. தொண்டையின் அடியிலிருந்து சப்தம் வந்தது. நான் பேரா? ஊ சுகு. அவனுக்கும் உனக்கும் ஊவும் கோவும் மட்டும்தான் வித்தியாசம். நண்பர்கள் போன வாரம் சொன்னதை நினைத்து கொண்டு மெல்லச் சிரித்தான். நீ என்ன போஸ்டில் இருக்க? பேராசிரியர் துறை தலைவர். எவ்வளவு பெரிய போஸ்ட் நீ இப்படி கேட்கலாமா? துணைவேந்தர் எவ்வளவு பெரிய போஸ்ட், நீங்கள் அப்படி பண்ணலாமா? எப்போ ஜாயின் பண்ண? ராவ் பகதூர் திவான் பாஸ்கர செட்டி டைமில். அந்த திமிர் தான், அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. அவனும் அவனோட ஆளுங்களும் அவரோட அத்தனை அப்பாயின்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு உத்தரவு போடுறேன். கோப்பை ரெடி பண்ணுங்க. யார்கிட்ட மோதல தெரியுமா? கத்தினார். பதிவாளர் ஒன்றும் பேசவில்லை. தானும் அந்த நேரத்தில் சேர்ந்தவர் என்பதால், ஐயா ஐயா விடுங்க ஐயா, ஒரு மெமோ மட்டும் கொடுங்க, அதுவே போதும் என்பதோடு நிறுத்தி கொண்டார். பேரா ஊ சுகு அவருடைய அறைக்குள் திரும்புவதற்குள் தலைமை மாற்றம் உத்தரவு வந்தது. ஒரு மாதம் கழித்து அவர் மீது அடையாளம் தெரியாத ஒரு ஆண் தந்த பாலியல் புகார் பாய்ந்தது. கமிட்டியும் அமைக்கப்பட்டது. விசாரணையில் ஆதாரம் இல்லாததால் விடுதலையும் செய்துவிட்டார்கள். பத்திரிகைகளில் ஒருவர் பெயர் மட்டுமே கெடுக்கப்பட்டது. கரைந்த மாதங்களோடு இருவரின் கனத்த மௌனமும் சென்றது. துணைவேந்தரின் நிர்வாகத்திறனை பாராட்டினார்கள். மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, எல்லாரும் எல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. அகராதி பிடித்த அவனுக்கு அது தேவை. போராளியும் போராளியும் ஜண்டை, கெட்ட காலம் என்றனர். பேரா ஊ சுகுவின் பெயரை சொன்னாலே துணைவேந்தரின் முகம் மாறுவதாக கவலைப்பட்டனர். அவர் மீது ஒரு 20 மெமோக்கள் அடுத்தடுத்து பாய்ச்சப்பட்டன. ஒவ்வொன்றிற்கும் பதில் வந்தது. முதல் வருடம் ஒருவருக்கு அபிமான வருடமாகவும் மற்றொருவருக்கு அவமான வருடமாகவும் கழிந்தது. மாண்பமையின் ஓராண்டு வணக்க வருட நிறைவு விழாவுக்கும் அவருடைய மகளின் 2 திருமணத்திற்கும் ஊ சுகுவை தவிர எல்லோரும் அழைக்கப்பட்டனர். இவருக்கு அவர் பெயரை கேட்டாலே சொன்னாலே வெறுப்பு வெளிப்படையாக சொல்லும் அளவுக்கு தெரிய வந்தது. இவரை அவர்கள் ஓரங்கட்டினர். 2 வருட ஆரம்பத்தில் ஊ சுகுவின் கல்வி உற்பத்தி திறனை காட்டும்படி சிண்டிகேட் ஒப்புதலுடன் ஓலை அனுப்பப்பட்டது. அதற்கு ஊ சுகு கோர்ட் படியேறினார். அவருடைய மனுவில் பாரபட்சம் இல்லாமல் துணைவேந்தர் தனக்கு பிடிக்காதவர்கள் எல்லோர் மீதும் வெறுப்பை காட்டுவதாகவும் உமிழ்வதாகவும் அது அவருடைய சனி குணம் என்றும், ஆகவே அவர் துணைவேந்தர் பதவிக்கு பொருத்தமானவர் அல்ல என்றும் மனுவில் தெரிவித்து, தன் மீது மட்டும் சிறப்பு கவனம் செலுத்துவதாகவும், மற்றவர்களுக்கு இதுபோன்ற உற்பத்தி ஓலை அனுப்பப்படவில்லை என்பதால் அது வெறுப்பிற்கு கீழ் வருவதாகவும் பதில் அளிக்கப்பட்டது. அவருக்கும் கோர்ட்டிலிருந்து முதல் பிரதிவாதி அடிப்படையில் ஒரு தாக்கீது வந்தது. அதை படித்தவுடன் துணைவேந்தரின் முகம் வெளிரி மாறியது, வியர்த்தது. 10 பன்னாட்டு கருத்தரங்குகள் நடத்தாமல் பொய் சொல்லி பதவிக்கு வந்தவர் அதற்கான ஆதாரங்களை தரும்படியும் காட்டும்படியும் சொல்லப்பட்டு இருந்தது. அவரை கூப்பிடுங்க என்றார் மரியாதையுடன். ஐயா இருங்க, நான் கேட்டு சொல்கிறேன். ஏய் யாரப்பா, துறைத்தலைவர் ஃபோனை போடுங்க. ஃபோனை கையில் வைத்து கொண்டே, ஐயா அவன் இன்னைக்கு விடுப்பு, லீவில் இருக்கான், சல்லிப்பயன், அவங்கிட்ட போய் நீங்கள். பதிலை கேட்டுக்கொண்டே அவரோட நம்பர் என்ன என்று கேட்டு ஃபோனில் அழைத்தார். அது அணைந்திருந்தது. அன்று முழுவதும் பல்கலைக்கழகமே ஆச்சரியத்தில் மூழ்கியது. சப்பாத்தி புலவர் திடீர்னு ஏன் மாற்றிச்சுடுறாரு? மாறிட்டாரா? இருக்க முடியாது, அவர் சாவு வீட்டில் அவர் தானே போனோம், கல்யாண வீட்டில் அவர் தானே மாப்பிள்ள,
சொன்னவர்கள் கேட்டவர்கள் ஆச்சரியப்படும்படி அவருடைய அறைக்கே துணைவேந்தர் வந்துவிட்டார். வந்தவருக்கு வாங்க வணக்கம் ஐயா சம்பிரதாயமாக சொல்லிவிட்டு கட்டிடமே ஒட்டுமொத்த மௌனமாக இருக்க வைத்தார்கள். மிக மெல்ல பேசினார்கள். மிக மிக மெதுவாக கேள்வி கேட்டார்கள். அவருடைய அறைக்குள் சென்றபோது எல்லோரையும் வெளியே நிற்கும்படி சொன்னார் பதிவாளர் உள்பட. பதிவாளர் பதறிவிட்டார். ஐயா உங்கள் பாதுகாப்புக்கு இழுத்தவர் கையால் அடக்கினார். இதை பார்த்துவிட்டு பதிவாளர் பதவி அம்போ என்றும் சிலர் நினைத்தனர். அப்படி நினைத்தவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியும் தெரிந்தது. 6 ஆண்டுகள் பதிவாளர் அல்லவா? உள்ளே சென்றவர் கொஞ்ச நேரத்தில் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க வெளியே வந்தார். வேகமாக சென்றார். பதிவாளர் பதறி போய் ஐயா ஐயா குழந்தையைப் போல கூப்பிட்டு கொண்டு பின்தொடர்ந்தார். அதற்கு பிறகு துணைவேந்தர் முகத்தில் நிரந்தரமாக கோபரசம் குடிகொண்டது. குடியிருந்த கோவில் போல வக்கீல்களை பின்தொடர்ந்தார். இரு சுகுக்களும் யார் வெல்வார்கள் என்ற அனுமான வருடமாக 2ஆம் வருடம் முடிந்தது. 2ஆம் ஆண்டு விழா எந்தவிதமான சுரத்துமில்லாமல் முடிந்தது. ஒரு சில பேர் வந்தார்கள் 100வது கோரிக்கை மனுவுடன். சுட்ட சப்பாத்திக்கு என்ன மரியாதை என்றும் சுடாத சப்பாத்திக்கு மரியாதை வேண்டும் என்றும் சொல்லி கொண்டனர். இருவரும் நெற்றிக்கண்ணை திறந்து திறந்து மூடிக்கொண்டார்கள். வக்கீல்கள் மூலமாக வழக்க வருடத்திலிருந்து வருக்க வருடத்திற்கு மாறினார்கள். 3ஆம் வருடத்தின் 3ஆம் மாதத்தில் ஒரு நாள் துணைவேந்தரின் நியமனம் செல்லாது. பதவிக்கு தகுதியற்றவர். ஆனால் அவர் அனுப்பிய உற்பத்தி ஓலை செல்லும் என்ற தீர்ப்புக்கு பிறகு ஒரு மீட்டிங்கும் கருத்தரங்கமும் கூட்டமும் பேச்சும் சிறப்பு சொற்பொழிவுகளும் நடக்கவில்லை நடத்தவில்லை. எல்லாவற்றையும் எல்லோரும் தள்ளி வைத்தார்கள். சிறை வைக்கப்பட்ட பைத்தியக்கார அரசன் போல நடந்து கொண்டார்கள். மௌனம் மௌனம் மௌனம். இருவரும் மறுபடியும் கோர்ட்டுக்கு போனார்கள். அங்கே ஊசு கோவின் பிரமாண பத்திரத்தில் இதுவரை 5 கட்டுரைகள் மட்டுமே வெளியானது என்றும் அவர் உடல்நிலை காரணமாக 3 ஆண்டுகளில் 1 கட்டுரை கூட வெளிக்கொண்டு வர இயலவில்லை என்றும் சொல்லப்பட்டதை கோர்ட் ஏற்க மறுத்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உடனே அவரை 6 கட்டுரை எழுதி காட்டும்படி உத்தரவும் இட்டது. ஆனால் துணைவேந்தரின் கோரிக்கை மனு ஏற்பு என்றும் அவர் எந்தவிதமான கொள்கை முடிவுகளும் எடுக்கக்கூடாது, ஆட்சிக்குழு நிதிக்குழு கூட்டங்களை கூட்ட அதிகாரம் இல்லை என்றும், அரசின் கூட்டங்களிலும் விழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், அவருக்கு மிக குறிப்பாக நிதி பற்றிய எந்தவித அனுமதியும் கிடையாது என்றும் சொல்லிவிட்டது. நாடில்லாத ராஜாவாக மாறியதால் கடைசி நாள் பின்புற வழியாக போலீஸ் பாதுகாப்புடன் கோசுகோ வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். புஸ்வான போராளி ஊசுகோ பெயர் மாற்றம் செய்யப்பட்டார் மாற்றப்பட்டார். 3ஆம் வருடம் இருவருக்கும் அவமான வருடமாக மாறியது. வருக்க வருடத்திலிருந்து வதக்க வருடத்திற்கு கிரகங்கள் மாறின. புது துணைவேந்தர் வாசுகியின் கணவராக இருக்கலாம். காத்திருந்தார்கள் கொஞ்ச மாதங்கள் கழித்து. சப்தம் போடாதீர்கள், யாருமே இல்லாத அறையில் மெல்லமாக சொல்லிவிட்டு ஐயா எல்லாம் ரெடிங்க ஐயா, முதல்ல புலத்தலைவர்கள் ஐயா, அப்புறம் துறைத்தலைவர்கள் ஐயா, அப்புறமா மற்றவர்கள் ஐயா, அப்புறமா நிரந்தர பழி ஊழியர்கள் ஐயா, அப்புறமா மாணவர்கள் ஐயா, கடைசியாக தொகுப்பு ஊதிய ஊழியர்கள் ஐயா, எல்லாம் 1 மணிக்குள்ள முடிஞ்சிருங்க ஐயா, எல்லாம் ரெடிங்க ஐயா மறுபடியும் சொன்னார். சொன்னபோது உடலும் தலையும் குனிந்திருந்தது. இதையெல்லாம் காட்டி பொது நிர்வாக அறிஞர்கள் 2 நெற்றிக்கண்களுக்கு இடையேயான 3 ஆண்டுகளில் போட்டியில் வென்றது நன்மை செய்யும் தீமை என்பார்கள். இன்னும் சிலர் 2 உண்மைகளுக்குள் மோதல் வந்தால் பொய்மை உள்ளே வரும் என்பார்கள். இன்னும் சிலர் 2 தீமைகளுக்குள் மோதல் வந்தால் எது உண்மையை தெரியும் என்பது தெரியும் புரியும் என்பார்கள். இன்னும் சிலர் 2 உண்மைகளுக்குள் மோதல் வந்தால் பொய்மை உள்ளே வரும் என்பார்கள். இன்னும் சிலர் 2 தீமைகளுக்குள் மோதல் வந்தால் எது உண்மை என்பது தெரியும் புரியும் என்பார்கள். தீமை வெற்றி பெறவில்லை,
நீதி வென்றது என்பார்கள். இன்னும் ஒரு சிலர், எல்லா கிரகங்களும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்க விட மாட்டார்கள், பயணிக்காது என்பார்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.